கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை நாம் மீண்டுமாய் திருப்பி பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, நாம் போன வாரத்தில் மத்தேயு 7வது அதிகாரத்தில் முதல் பகுதியாக குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் 7வது அதிகாரத்தில் 2வது பகுதியாக அல்லது மலை பிரசங்கத்தில் 8வது பகுதியாக நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை நாம் மீண்டுமாய் பார்ப்பது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகுதிக்கு தலைப்பு நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் கொடுத்து கொண்டோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற அந்த வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு 7, 8, 2 வசனங்களிலும் அங்கு ஒரே காரியத்தை மீண்டுமாய் அவர் அழுத்தி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 7வது அதிகாரத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று மூன்று காரியங்களை கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்தில் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எனவே நாம் கேட்கும் பொழுது தட்டும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறார் பார்க்கும்படிக்கு செய்கிறார், அவர் திறக்கும்படிக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அதை எல்லாம் அவர் செய்கிறபடியினாலே அவர் அப்படியாக அதை இரண்டு முறையாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே மூன்று காரியங்கள் அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அது மாத்திரமல்ல, அது நாம் செய்கிற இந்த மூன்று காரியங்களுக்கும் பதிலாக கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும் என்று சொல்லி நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு கிடைப்பது நாம் பெற்றுக்கொள்கிறோம், நாம் தேடினால் நாம் கண்டடைகிறோம், நாம் தட்டினால் நமக்கு திறக்கப்பட்டு அது நமக்கு திறந்து வைக்கப்படும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி கேட்பது, தேடுவது, தட்டுவது என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக கேளுங்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் போய் ஜெபிக்கத்தக்கதாக போய் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியமும் கேளுங்கள். கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கிற காரியம் எதுவாயிருந்தாலும் அது கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அது ஒருவனுக்கு என்று சொல்லி மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நாம் வேதத்தில் இதை வாசிக்கிற அநேக காரியங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அவர் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கப்பட்டது, அவர் கேட்ட காரியங்கள் அவர்களுக்கு அருளி செய்யப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கேட்கிற ஜெபத்தில் அங்கே ஒரு உறுதியாய் நாம் வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் போராடி ஜெபிக்கிற ஜெபம், அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், அது கடினமான காரியமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பது நிச்சயமாயிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி தனக்கு பிள்ளைகள் இல்லாதபடியினாலே அவள் போய் தன்னுடைய நிந்தனைக்காக அவள் ஜெபித்தாள். அந்த ஜெபத்திற்காக அதிக நேரம் எடுத்து ஜெபித்தாள், அந்தரங்கத்தில் ஜெபித்தாள். அப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்க, அந்தரங்கமான ஒரு ஜெபம் வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதல்ல, அந்தரங்கத்தில் நமக்கு ஜெபம் இருந்தால் அவர் வெளிப்படையாக நமக்கு பதில் தருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் எனவே நம்முடைய மனதில் என்ன காரியம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் மறைந்திருந்து நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பதில் தருவது எப்படி தருவார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அது ஆச்சரியம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, அவர் வந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அங்கே அந்த அன்னாள் அவளுடைய ஜபம்
அவளுக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி தரு சொல்லு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த குமாரனை கொடுத்தால் அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து விட்டு விடுவேன் என்று சொல்லியும் அவள் பொருத்தனையும் பண்ணி கொண்டாள். ஆனால் அவளுக்கு தெரியாது அந்த சாமுவேல் ஒரு மகாபெரிய மனிதனாக இஸ்ரவேல் தேசத்துல எல்லாரும் அறியத்தக்கதான ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுவார் என்பது அவளுக்கு தெரியாது. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சந்தேகத்தோடு அல்ல, நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு சில ஜெபங்களை தேவன் கேளாதவராகவும் இருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லை. அப்படியே பதில் இருந்தாலும் அந்த பதில் அது எதிர்மாறான பதில். கேட்டது ஒன்று, ஆண்டவருடைய பதில் வேற. எனவே அப்படிப்பட்ட ஜெபங்களும் வேதத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த மோசே ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் பொழுது நான் எப்படியாயிலும் அந்த கானான் தேசத்தை போய் பார்க்க வேண்டும், அந்த யோர்தான் நதிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் விருப்பத்தோடு கூட ஜெபிக்கிறான். அங்கே தேவன் அவனுக்கு சொல்லிவிடுவதெல்லாம், அங்கே நீ இந்த மலையில் ஏறி நீ அதை பாரு, அதை பார்த்துட்டு நீ என் கூட உன்னுடைய பிதாக்களோடு நீ சேர்த்து கொள்ளப்படுவாய் அல்லது மறித்து போவாய். நீ மலையில் ஏறிக்கோ, அதை எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஆனால் நீ மறிச்சிருவ அதுக்கப்புறம் நீ போக மாட்டே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அவர் திரும்பவும் கேட்டான், அவர் இதை பற்றி என்கிட்ட திரும்ப பேசாத அப்படின்ட்டே சொல்லி சொல்லிட்டார். அப்படி தேவன் ஜபத்திற்கு கேளாத ஜபங்கள் என்று சொல்லி ஜபங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அது நிச்சயம். ஆனால் ஒரு சில காரியங்களிலே தேவன் ஜபத்தை கேளாதவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு அவர் எதிர்மறையான பதிலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் கேட்போமானால், நாம் 1 யோவான் 5 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13, 14, 15 வசனங்களிலே அவர் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக நித்திய ஜீவனை நீங்கள் அறியவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கவும் இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லி நாம் தேவன் நம்மை எப்படியாயிலும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், அவர் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கும்படிக்காக இதை எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு இரண்டு காரியங்கள் ஒரு காரியத்தை 2 வசனங்களாய் அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்லா பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கேட்கும் பொழுது எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். கவர்மெண்ட்டில் அநேக காரியங்கள், நாங்கள் மக்களுக்கு அதை தருவோம் இதை தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக திட்டங்களை அவர்கள் அறிவிக்கலாம். அந்த திட்டங்கள் ஒன்று அறிவித்திருந்தார்களானால் அந்த திட்டத்தின்படி எனக்கு ஒரு அந்த காரியம் எனக்கு நன்மையாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோமானால் நாம் அந்த திட்டத்திற்கு ஏற்றது போல நாம் போய் கேட்டால் நமக்கு கிடைக்கும். நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டோமானால் அது நமக்கு கிடைக்கும். அவர் சித்தம் இல்லாத காரியத்தை நாம் கேட்டால் அது நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், எல்லாருக்கும் கிடைக்கும். ஆண்டவருடைய சித்தம் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு வேணுமோ அது எல்லாம் ஆண்டவருடைய சித்தமாக தான் இருக்குது. அதை நாம் கேட்டோமானால் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. நாம் அதை கற்றுக்கொள்வோமாக. அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அதில் ஒரு உறுதியாய் நாம் கேட்கலாம், நிச்சயமாய் கிடைக்கும். அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. நாம் வேதத்தில் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே கேளுங்கள், கொடுக்கப்படும். 2வதாக தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளிலே கர்த்தரை காணவில்லை என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அவரை தேடுவோமாக.
அவரை தேடினால் நாம் நிச்சயமாய் அவரை கண்டுபிடிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நிச்சயமாய் கண்டுபிடிப்போம். நாம் வேதத்தில் கிதியோன் என்கிற மனிதன், அவன் எங்களுக்கு அவள் வாழ்க்கையில நடந்த அந்த மீதியானியரை நிமித்தமாய் அவள் நாட்டில் நடந்த பிரச்சனைகளை பார்த்துவிட்டு அவனுடைய இருதயத்தில் கர்த்தரை தேடினான். எப்படி தேடினான்? அவர் எங்க போனார், அவர் எங்க போனார் அப்படின்னு சொல்லி தேடினான். அங்கே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:13 அவர் சொல்லும் பொழுது, அப்பொழுது கிதியோன் கர்த்தரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களே, தேவன் மகா பெரியவர் என்று சொல்லி, அவர் வல்லமை உள்ளவர் என்று எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அதெல்லாம் எங்கே என்று சொல்லி இப்படி நாம் தேடுவோமானால் நிச்சயமாய் அந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடுவோம். ஆண்டவரே எங்கே அப்பா, எங்கே இந்த பிரச்சனையில நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடுவோமானால் அவர் அங்கே இருப்பதை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவரை கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் அங்கேதான் இருக்கிறார், அவர் பலத்த காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். ஹல்லேலூயா. எனவே நாம் தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவரை தேடினால் நாம் நிச்சயமாய் அவரை கண்டுபிடிக்கலாம். நாம் மூன்றாவதாக, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு முறை தேடுவதல்ல, ஒரு முறை கேட்பதல்ல, பதில் கிடைக்கும் வரைக்கும் அவரை நாம் தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தட்டி கொண்டே இருக்க வேண்டும், தேவனை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, தாங்கப்பா, தரலையே, தாங்க ஆண்டவரே, இன்னும் தரலையாப்பா, இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, தாங்கப்பா, தாங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல நாம் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் தருவார் என்று சொல்லி நம்பி கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லும் பொழுது, லூக்கா 18:18 நாம் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீ தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நியாயாதிபதியினிடத்தில் போய் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவரோ தேவனுக்கு பயப்படாதவன், அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவர், அவர் மற்றவர்களை குறித்து ஒரு கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியிடத்தில் கூட மீண்டும் மீண்டுமாய் அந்த ஸ்திரீ கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஓமையில சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி மீண்டும் மீண்டுமாய் கேட்டபடினாலே அந்த அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் அந்த அதிகாரத்தில் 5 வாசிக்கிறோம். லூக்கா 18:5 இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே மீண்டும் மீண்டுமாய் கேட்டால் அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லி சொல்லுவது இயேசு கிறிஸ்துவோட ஓமையிலே காணப்படுகிறதே. அப்படி இருக்கும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாய் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் கேட்பார். நாம் அவரை தட்டி கொண்டே இருக்க வேண்டும், அவரை தூங்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே நாம் மோசே ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்காக 40 அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. 40 இரவும் பகலும் அவரை விடாதபடிக்கு அவர் ஜெபித்து கொண்டிருந்தான். 40 அவனுக்கு பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அவன் 40 புசியாமலும் குடியாமலும் அவன் பரிந்து பேசிக்கொண்டே இருந்தான். அதுபோல நாம் தேவனை தட்டுவோமாக, தேவன் நமக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே வாசிக்கிற ஒரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:7 வாசிக்கிறோம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவர் வந்து நம்முடைய வீட்டை, நம்முடைய தேவனுடைய சபையை, அவருடைய பட்டணமாகிய எருசலேமை அவர் ஸ்திரப்படுத்தி அது பூமியிலே புகழ்ச்சியாகும் வரைக்கும் அவரை
அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நல்லது செய்யுங்க, நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க என்று சொல்லி அவரை விடாதபடிக்கு கேட்போமாக. அவர் நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நாம் ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும், நம் வீட்டில, நம்முடைய வேலையில, நம்முடைய கடமைகளில, நம்முடைய சபையில, நம்முடைய நாட்டில், நாம் எல்லா இடங்களிலும் நாம் அதையே செய்வோமாக. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் கொடுப்பார், அவர் நமக்கு பார்க்கும்படிக்கு செய்வார், நமக்கு தடைகளை நீக்கி கதவுகளை திறக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. நாம் இரண்டாவது பகுதியாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற காரியத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். மத்தேயு 7:9-10 மத்தேயு 7:9-10 வாசிக்கும் பொழுது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அற்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் ஹல்லேலூயா, அவள் கேட்கிற காரியங்கள், நன்மையான காரியத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு தீமையானதை கொடுப்பார்களா? சாப்பிடுவதற்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டால் கல்லை கொடுப்பார்களா? சாப்பிடுவதற்கு மீன் வேண்டும் என்று சொல்லி கேட்டால் பாம்பை கொடுப்பார்களா என்று சொல்லி அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் லூக்கா சுவிசேஷம் 11:1 இதே காரியத்தை அங்கே எழுதும் பொழுது, அங்கு அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பார்களா? அப்பத்திற்கு கல், மீனுக்கு பாம்பு, முட்டைக்கு தேள் என்று சொல்லி சாப்பிடக்கூடிய காரியத்தை கேட்கும் பொழுது, சாப்பிட முடியாத அல்லது தீமை செய்கிற, நமக்கே சாப்பிட முடியாத ஆனால் நம்மளையே கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி காணப்படுகிற பொருட்களை, உயிர்களை கொடுப்பானா என்பது இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே சாப்பிடுற பொருளுக்கு பதிலாக சாப்பிட முடியாத பொருட்களை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பதில்லை என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அவருடைய வாக்குத்தத்தின் தேசத்திற்கு போய் சேருகிற இந்த பாதையிலே நாம் எதை கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த பாதையிலே போவதற்கு நமக்கு எது வேண்டுமோ அது எல்லாம் கிடைக்கும். நாம் ஒருவேளை செங்கடலை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானால் செங்கடல் கூட பிளந்து கொள்ளும். நம்முடைய பாதையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு வேண்டியது இருக்கிறபடினாலே மண்ணா கொடுக்கப்படும். தண்ணீர் வேண்டியதாக இருக்கிறபடினாலே அது கண்மலையாக இருந்தாலும் அதிலிருந்து தண்ணீர் புறப்படும்படிக்கு செய்யப்படும். அவர் நம்மோடு கூட பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கூட இருப்பார். நாம் கேட்டாலும் கேட்காததும், முறுமுறுத்து கேட்டாலும், சோதித்து பார்த்து கேட்டாலும், நாம் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் கேட்டாலும் தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் நிறைய நேரத்தில் அவர் தருவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து பார்க்கும்படிக்கு கேட்டாங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நமக்கு இந்த பாதையில் போகிற காரியம் எல்லாம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் குறையில்லாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் தருவார். ஆனால் திருப்பி போக வேண்டும், திரும்ப பாவ வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் அந்த பாதையை மாத்திரம் அவர் அடைத்து போடத்தான் செய்வார். ஹல்லேலூயா. திரும்பி போகிற பாதைக்கு அவர் பதில் தருவதே இல்லை, அதனை விடவும் மாட்டார். அவருடைய பிள்ளைகள் மீண்டும் பாவத்தில் போய் வாழ்வதற்கு அவர் ஒத்துக்கொள்ள போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை நிச்சயமாய் அவர் செய்வார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் அவர் எல்லா நன்மையானவைகளையும் தருவார். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம் மத்தேயு 7:11
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா! அதிக நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் ஒரு காரியம், இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம், உங்கள் பிதா, ஹல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, நம்முடைய ஜபம் எல்லாம் அப்படிப்பட்டதாக இருப்பதாக, நம்முடைய பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி பிதாவை நாம் நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். யாரிடத்துல ஜெபிக்கிறோம்? நம்ம பிதா கிட்ட ஜெபிக்கிறோம். யாரோ ஒருத்தர் பெருசா இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது கேட்டா அவர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா! அப்பா பிதாவே என்று சொல்லி அப்பாவிட்ட கேட்கறது போல, பிதாவிடத்தில் கேட்கிறது போல நாம் அவரிடத்தில் கேட்போமாக. ஹல்லேலூயா! நாம் கெட்ட குமாரன் கூட அவன் ஜெபிக்கும் பொழுது தன் தகப்பனிடத்துல வந்து தகப்பனே என்று சொல்லிதான் ஜெபிக்கிறான். அவன் தகப்பன் சொல்லி கூப்பிடுவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. ஆனால் அவன் கூப்பிடுவது, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். நாம் அவரை பிதா என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிறவரை கூப்பிடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் அவரை நோக்கி பிதாவே என்று சொல்லி கூப்பிடுவது, ஹல்லேலூயா, அவர் நமக்கு நன்மை செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் கெட்ட குமாரனை போல மனம் திரும்பி நம்முடைய சூழ்நிலைகளில நாம் செய்த பாவங்களில மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து பிதாவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு தேவையானவைகளுக்கும் அதிகமாய் அவர் நன்மை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம். ஆனால் நாம் மனம் திரும்பாதபடிக்கு நாம் அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதில்லை. நாம் மனம் திரும்பாமல் இருப்போம். ஆனால் முதலாவதாக தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுறது கூட நமக்கு மனசு வராது. ஹல்லேலூயா! சவுல் என்கிற ராஜா கூட அப்படிதான். அவர் பாவம் செய்ததை உணர்ந்தான், ஆனால் மனம் திரும்பவில்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அங்கே வாசிக்கிற 1 Samuel 15:30 அதற்கு அவன், சவுல், நான் பாவம் செய்தேன், இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அவன் பாருங்க, அவன் வைராக்கியம் உள்ளவன், ஆனால் பாவம் செய்தான், பாவம் செய்தேன் என்று சொல்லி உணரவும் செய்தான், ஆனால் மனம் திரும்பவில்லை. அதனால அவன் சொல்றது, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு, நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பாதவர்கள் நம்ம இந்த தேவனை பிதா என்று சொல்லி, என் தகப்பன் என்று சொல்லி, என் தேவன் என்று சொல்லி அவர்களால் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா! அவர்களால் அதை சொல்ல முடியாது, இவர் என் தேவன். ஹல்லேலூயா! மனம் திரும்புவோமாக, தேவன் பக்கத்திலே மனம் திரும்புவோமாக. அவர் நமக்கு நாம் கேட்டதை காட்டிலும் அதிகமான நன்மையை அவர் கொடுப்பார். அங்கே அதை கேட்ட குமாரனுடைய தகப்பன் அவர் சொல்லுவது, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல நாமும் கூட ஹல்லேலூயா தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னவர். அவர் நாம் கேட்கிற காரியத்தை, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அவரை நாம் கண்டுபிடிக்கலாம். அவர் நமக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து நமக்கு திறந்து கொடுப்பார் என்பதை நாம் உணர்ந்து, ஹல்லேலூயா, உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தராமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.